தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல கொரோனா வைரஸ் தடுப்பூசி போட்ட பின் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பது பற்றித்தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அப்போதா நம்ம சேனல்ல கண்டினியூஸா போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நீங்கள் கொரோனா வைரஸ் தடுப்பூசி போட்ட பிறகு எந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது உங்களை மீண்டும் கொரோனா தாக்கத்தில் இருந்து காக்க உதவி செய்யும்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் கொரோனாவின் இரண்டாவது கட்டம் தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் நாடெங்கிலும் தடுப்பூசிகள் போடப்பட்டு வருகிறது. இதன்படி இந்தியாவில் 45 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசிகள் போடப்பட்டு வருகின்றனர். இருப்பினும் தடுப்பூசிகள் குறித்த பயம் இன்னும் மக்களிடையே இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தடுப்பூசி குறித்து மக்கள் எந்தவித பீதியும் அடைய வேண்டாம். கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாட்டில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த கொடிய வைரஸ் பரவுவதை தடுக்க 2021 ஜனவரி 16 ஒரு பெரிய தடுப்பூசி இயக்கம் தொடங்கப்பட்டது. அதன் பின்னர் லட்சக்கணக்கான மக்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் அரசாங்கத்தின் அனைவருக்கும் தடுப்பூச்சி இயக்கத்தின் 3 கட்டத்தின் கீழ் உள்ள அனைத்து பெரியவர்களுக்கும் கோவிட் தடுப்பூச்சி இந்தியா முழுவதும் தொடங்கப்பட்டுள்ளது. ஆனால் நிறைய பேர் தடுப்பூசி போட்ட பிறகு எந்தவித கொரோனா அச்சமும் இல்லாமல் மாஸ்க் இல்லாமல் சுத்தலாம் என்று நினைக்கின்றனர். இதனால் தடுப்பூசி போட்ட பிறகு மாஸ்க் அணியாமல் அவர்கள் அச்சமின்றி தங்கள் தொழிலை தொடர்கிறார்கள். 2 என்ற அளவில் தடுப்பூசிகள் போடப்பட்டு வருகிறது. தடுப்பூசிகள் போடுவது என்பது நீங்கள் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட மாட்டீர்கள் என்று அர்த்தமல்ல. ஒருவேளை உங்களுக்கு கொரோனா தாக்கம் ஏற்பட்டால் கூட மோசமான பாதிப்புகளை உண்டாக்காது. மேலும் தடுப்பூசி போடாதவர்களுக்கு நீங்கள் வைரஸை பரப்புவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே பொது இடங்களுக்கு செல்லும் போது நீங்கள் தடுப்பூசி போட்டு இருந்தாலும் மாஸ்க் அணிவது மிகவும் அவசியம். தடுப்பூசிகள் போட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் ஒவ்வாமை ஏற்படுகிறதா இல்லையா என்பதை கண்டறிய தொடர்ந்து கண்காணிக்கப்படுவீர்கள். உங்களை முழுமையாக கண்காணித்த பிறகே மருத்துவர் உங்களை வெளியேற அனுமதிப்பார். தடுப்பூசி போட்ட பிறகு நீங்கள் நெரிசலான இடங்களை தவிர்த்து மக்களிடமிருந்து 6 தூரத்தை பராமரிக்க வேண்டும். மேலும் சரியான கை சுகாதாரத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அவ்வப்போது கைகளை கழுவ மறக்க வேண்டாம். டூர்க்னோப்ஸ், கிச்சன் கவுண்டர் டாப்ஸ் மற்றும் ஏண்டில்கள் போன்ற அடிக்கடி தொட்ட மேற்பரப்புகளை கிருமி நீக்கம் செய்யுங்கள். இருமல் மற்றும் தும்மல்களை மேற்கொள்ளும் போது உங்க கைகளை வைத்து எப்படி மறைப்பது போன்ற விஷயங்களை பின்பற்றுங்கள். தடுப்பூசி போட்ட பிறகு கோவிட்-19 அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம். தடுப்பூசிக்கு பிறகு 1-2 நீங்கள் தலைவலி, காய்ச்சல், சளி, சோர்வு, கைவலி போன்ற பக்க விளைவுகளை பெற வாய்ப்பு உள்ளது. மருத்துவர் பரிந்துரைத்தபடி மருந்துகளை எடுத்து ஓய்விடுங்கள். வலியை குறைக்க பாதிக்கப்பட்ட பகுதியில் சுத்தமான ஈரமான துணியை வைக்கலாம். நீரேற்றமாக இருக்க ஏராளமான திரவங்களை குடிக்கவும். கையின் சிவத்தல், மென்மை அல்லது வீக்கம் மோசமடைந்துவிட்டால் மருத்துவரை அணுகவும். மேலும் உங்க குடும்ப மருத்துவருடன் தொடர்பில் இருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்க உடல்நலம் குறித்து அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். குறைந்தது 3-4 கடுமையான செயல்களை செய்வதை தவிருங்கள். சில நாட்களுக்கு மது மற்றும் புகைப்பழக்கத்தை தவிர்ப்பது பாதுகாப்பானது. எனவே தடுப்பூசி போடுவது என்றும் பாதுகாப்பானது. எனவே நீங்கள் தடுப்பூசி போடுவதை தவிர்க்க வேண்டாம். இதுதான் கொரோனா வைரஸ் தடுப்பூசி போட்ட பின் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல சுவாரஸ்யமான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இதுபோல வேற எந்த டாபிக் பத்தியாச்சும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.